கார்பந்து விளையாட்டுல ஸ்பைடர்மேன் ஆறுமுகம், பூப்பந்துல பஞ்ச் குணாலன், சைக்கிள் பந்தயத்துல குமரேசன், தடகளத்துல எம் ஜெகதீசன், இந்த ஜாம்பவான்கள் கொடிக்கட்டி பறந்த துறைகள்ல தான் இன்றைக்கும் இந்தியர்கள் அதிகம் விளையாடி வராங்க. இந்த வரிசையில ரக்பியையும் இணைச்சி சாதனையும் படைச்சவர் தினேஸ்வரன் என்ற இளைஞர். கெடா சுங்கைப்பு தாணியில பிறந்த இவர் இப்போ அமெரிக்காவின் முக்கிய ரக்பி லீக்ல விளையாட போகிற முதல் மலேசியர் என்ற பெருமையை பெற்றிருக்காரு. 25 வயசுல அப்பயும் வயசாகிட்டு வருது, இன்னும் விளையாட்டுத்தனமா அப்படியே விளையாண்டுகிட்டு இருக்குமே என்ன பண்றதுன்ட்டு நிறைய பேர்கிட்ட வேலை வாய்ப்புங்க, அங்க போய் வேலை செய்யலாம், இங்க போய் வேலை செய்யலாம், பாடி கார்டா வேலைக்கு எல்லாம் போயிருக்கேன். அப்ப ஏன்னா அப்ப வந்து ரக்பில வந்து நல்ல சம்பளம் கொடுத்துலாம் இல்ல, கேட ஒரு ஆசைக்கு விளையாடுற மாதிரி தான். மலேசியாலையும் இப்ப ரக்பி வந்து அவ்வளவும் ஃபுல்லி போய் ப்ரொஃபஷனல் விளையாட்டா இல்ல. அப்ப நான் அந்த காலத்துல நான் விளாட் ஒரு 17-16 வருஷத்துக்கு முன்னுக்கு நான் விளாட ஆரம்பிக்கும் போது ரக்பி அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு தெரியாது. இப்ப நான் சுங்கப்பிட்டெல்லாம் போனா வீட்டுக்கு போன கூட்டாளிங்கலாம் கேட்பாங்க, என்னடா பண்ற கேரல அப்படின்னு, ரக்பி விளாடுறேன்டா அப்படின்னு சொன்னா தெரியாது. நாட்டுல ரக்பி அதிகம் பேசப்படாத காலத்துல அந்த விளையாட்டு துறையை தேர்ந்தெடுத்தவர் டியூக் என்கிற தினேஸ்வரன் கிருஷ்ணன். 25 வயது வரை முறையா எந்த வேலையும் இல்லாம உள்ளூரிலேயே ரக்பி விளையாடி கொண்டிருந்தவருக்கு ஒரு அடையாளத்தை தந்தது யமஹா ஜூபிலோ என்கிற ஜப்பானிய ரக்பி கிளப். அதற்கு பிறகு ரக்பி விளையாட்டுல இவரோட கேரியர் வளர தொடங்கியதோடு கடந்த 10 ஆண்டு காலமா ஜப்பானிலேயே இவர் தொழில் முறையாவும் விளையாடி வந்திருக்காரு. ஜப்பான்லாம் வந்து ரக்பி வந்து வேர்ல்ட் கிளாஸ் ரக்பி, மலேசியாவுக்கும் அதுக்கும் ரொம்ப தூரம் வித்தியாசம். அப்ப அந்த ஃபிட்னஸ் லெவல், கேம் எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் இல்ல. அந்த 1 வருஷம் சீசன் முடிஞ்சு 3 மாசம் லீவு வரும். அந்த லீவுக்கு வந்து எல்லாமே வீட்டுக்கு போவாங்க. அப்போ யமஹா சொன்னாங்க, உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் சரியா இல்லை, முடிஞ்சால் வெளியே எங்கேயாச்சும் வெளியூருக்கு போய் ட்ரைனிங் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொன்னாங்க. அப்போ இந்த 2 மாதம் லீவுக்கு வீட்டுக்கு வராமல் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போயிட்டேன். சவுத் ஆஃப்ரிக்காவில் போயிட்டு அங்கே வந்து கேரா எல்லாமே, சவுத் ஆஃப்ரிக்கா இப்போ வரைக்கும் கேரா வேர்ல்ட் பெஸ்ட் டீம். அவங்க கூட ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கே தெரியாமல் எனக்குள்ளே அந்த கான்ஃபிடென்ட் லெவல் கொஞ்சம் வாழ்க்கையில வர்ற சவால்களையும் இடையூறுகளையும் எதிர்கொள்ள முடியற பலத்தையும் தமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறதா கூறியிருக்காரு தினேஸ்வரன். ஒன்னொன்னு ரக்பி விளையாண்ட ஆரம்பிச்சதுல இருந்துதான் என்னோட கேரக்டரே எனக்கு என்னோட கேரக்டர் மாற ஆரம்பிச்சிச்சு. அப்போ நான் 4 பேர்கிட்ட டிகிரியுமே, அப்புறம் ஹிந்தி வந்து ரொம்ப ஷாய் டைப்பு, அதை பேசணும்னா ரொம்ப வெக்கப்படுவேன். இங்கிலீஷ் கூட ஃபுல்லாக பேச தெரியாது. அப்போ யாராச்சும் என்கிட்ட பேசினா கூட ரொம்ப வெக்கப்படுவேன் திருப்பி ரிப்ளை பண்ணுறதுக்கு. ஒன்று இந்த ரக்பி வந்து ரொம்ப ஒரு கிளாஸான ஸ்போர்ட்ஸ். கேட்டா இப்போ நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தாலும் நிறைய இந்த ராயல் ஃபேமிலி எல்லாமே வந்து இந்த ரக்பி தான் ரொம்ப விளையாடுவாங்க. கேட்டா இந்த இங்கிலாந்து கேட்ட மலேசியாவில் கூட எத்தனையோ ராயல் ஃபேமிலி வந்து ரக்பி விளையாடுறாங்க. தினேஸ்வரனுக்கு இப்போ வயது 35. அமெரிக்கா சிகாகோ ஹான்ஸ் அணியில ஓராண்டுக்கு ஒப்பந்தமாகி இருக்கிற இவர் தமக்கு உடலில் வலிமை இருக்கிற வரைக்கும் தொடர்ந்து ரக்பி விளையாட போவதா கூறியிருக்காரு. விளையாட்டாளரா அடுத்து கோச்சிங் பயிற்சி அளிப்பது தமக்கு தேர்வாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு. இப்ப எனக்கு தாக்கிட்டு வந்து ஒரு 36 வயசு வரைக்கும் விளையாடணும் அப்படின்னு, 35 வயசாவது US வந்து ஒரு 2 வருஷம் விளையாடணும் அப்படின்றது தான் எனக்கு ஆசை. அதுக்கப்புறம் கோச்சிங்க்கு போடணும். ஆனா வந்து இந்த ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் வந்து இது வந்து என்னோட லைஃப் ஸ்டைல். ரக்பி விளாட்லனாலும் நான் இந்த ரக்பியில் இருக்கும்போது என்னென்ன ட்ரைனிங் பண்ணணும் அதை நான் வந்து கடைசி வரைக்கும் செய்யணும் அப்படின்றது தான் என்னோட ஒரு. அண்மையில் கொரிய கார்பந்து கிளப்ல இணைந்த முதல் மலேசியர்னு நாட்டுக்கும் இந்திய சமூகத்துக்கும் பெருமை சேர்த்திருந்தாரு கோகிலேஸ்வரன். தினேஸ்வரன் ஏற்கனவே வெளிநாட்டு கிளப்ல தொழில் ரீதியா விளையாடி வர நிலையில இன்னும் அதிகமான இந்தியர்கள் உள்நாட்டோட நின்று விடாம வெளிநாடுகளுக்கும் தங்களது திறமையை காட்ட வேண்டும்ங்கிறது தான் நமது ஆசைகள்.